கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் ஜபத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய அருமையான தேவ செய்தியை தந்திருந்தார். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. நேற்று இரவு அந்த தலைப்பை நான் போட்ட உடனேயே நிறைய பேரிடத்திலிருந்து அதனுடைய பிரதிபலிப்புகளை பார்க்க முடிந்தது. ஆனாலும் ஒரு பெரிய போராட்டத்தையும் நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. கர்த்தர் நல்லவர். என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தையை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை கண்டிப்பாகவே கர்த்தர் நிறைவேற்றுவார். இது தைரியத்தோடு சொல்ல முடியும். கர்த்தர் நமக்காக நம்மோடு பேசும்படியாக, ஒவ்வொருவரோடும் தனித்தனியாய் பேசும்படியாக, அவருடைய பிள்ளைகள் அவரால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளோடு பேசும்படியாக கர்த்தர் அனுப்பி தருகிற வார்த்தைகள் ஏசாயா 49:13 அந்த அதிகாரம் முடிய நான் பார்க்க வேண்டும். எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரமில்லை. 13 வாசிப்போம். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூரு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். பிரியமானவர்களே, செய்வார் என்றல்ல, செய்தார், செய்து முடிச்சிட்டார். வானங்களே களிகூறுங்கள், கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்க, எல்லாரும் சந்தோஷப்படுங்க. நீங்கள் என்ன அமைதியாக இருக்கீங்க? நல்லா சந்தோஷமாக கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். இவ்வளோ சத்தமா ஏன் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். எந்த அவருடைய ஜனத்துக்கு? தொடர்ந்து வாசிங்கள். சிறுமைப்பட்டிருக்கிற வேலை தேவையோடு இருக்கிற அந்த சிறுமை என்பது வேதாகமத்தில் ஒரு புவர், எளிமை என்றால், ஏழ்மை என்றால், எளிமை ஏழ்மை என்றால், சிறுமை என்பது ஒரு நீரோடு கூட இருக்கிறவங்க, ஒரு வேதனையோடு கூட இருக்கிறவங்க. ஒரு நல்ல ஐஸ்வர்யமான குடும்பமாக இருக்கலாம், அந்த பிள்ளை நல்லா படித்திருக்கலாம், எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், ஒரு நகை நட்டு போல்ட்டு எல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை சிறுமைப்படுத்தப்படலாம், எண்ணப்படாமல் போகலாம். இப்போ சிறுமை என்பது ஒரு வேதனையோடு கூட இருக்கிற ஒரு மன நிலையை காட்டுகிறது. சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாக இருப்பார். அச்சச்சோ அச்சச்சோ, அது அல்ல இரக்கம் என்பது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வார். சிறுமைப்பட்டிருக்கிறவர், பெருங்காற்றில் அடிபட்டவர், ஆதரவற்றவர், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வார் அவர். இந்த இரக்கம் என்ற சொல் இன்னொரு தத்துவ ரீதியாக சொன்னால் எம்பத்தைஸ். அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி பார்ப்பாங்க. நான் அடிக்கடி ஒரு உதாரணமாக சொல்வது உண்டு. ஒரு மகள் தாயார்கிட்ட போய், அம்மா இப்படிலாம் என் புருஷன் என்ன பண்ணுறாரு அப்படி இப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாள். அந்த கதையை கேட்ட அந்த அம்மா, ஆமாம் பெருசாக வேதனைப்படுற, போ உங்கள் அப்பாட்ட இத்தனை வருஷம் நான் குப்பை கொட்டியிருக்கேன், இது என்ன பெரிய காரியம் அப்படின்னு தான் பிரச்சனை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த மகள் படுகிற பாட்டை, வேதனையை, பாடுகளை மகளுடைய பார்வையில் பார்க்க முடியலை. நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு தன்னை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதானே மனிதனுடைய வழக்கம்.
ஆனால் எம்பத்தைஸ் என்பது பிரியமானவர்களே அந்த பாடுபடுகளுடைய பார்வைகளே அதை பார்ப்பது. அந்த பெண், இளம்பெண், சிறு வயதிலே கணவனை இழந்தவள், ஒரே ஒரு பையன், வாலிப பையன், அவனும் திடீரென்று மரித்து போனான். அவன் அடக்கம் பண்ணும்படி பாடையில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அவள் அழுதுகிட்டே பாடைக்கு பின்னால் போகிறா. அவளை பார்க்கும்போது இவருடைய மனம் உருகுகிறது. ஒரு முறை அதனை பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப வேதனைப்பட்ட, எத்தனை சப உருவத்தை பார்க்குறோம், பார்த்து பார்த்து நம்ம என்ன உருகிட்டா இருக்கிறோம். அது அந்த நேரத்தில் அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர், ஏன் அவர் மனம் உருகிச்சு? அந்த விதவை, தன் வாலிப மகனை இழந்த அந்த விதவை, அந்த சூழ்நிலை எப்படி பார்க்கிறாளோ அப்படி அவர் பார்க்குறார். அதான் அவர் மனம் உருகுது. இரக்கம் என்ற சொல்லினுடைய பொருள், கணவனுடைய வேதனையை சூழ்நிலையை மனைவி புரிந்து கொண்டால் மனைவிக்கு இரக்கம் வரும். மனைவி உடைய சூழ்நிலையை கணவன் புரிந்து கொண்டால் கணவனுக்கு இரக்கம் வரும். பெற்றோருடைய வேதனையை பிள்ளைகள் புரிந்து கொண்டால் பிள்ளைகளுக்கு இரக்கம் வரும். அதான் இரக்கம் என்று சொல்லுவது. இங்கே சிறுமைப்பட்டவர்கள் மேல் தேவன் இரக்கமாக இருப்பார். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார். ஆனால் சியோன் உன்னதமான ஒரு நிலை. சியோன் என்று சொல்வது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல முறை சொல்லியிருக்கிறேன். இஸ்ரவேலை பல பெயர்களாலே நாம் அழைக்கிறோம், தேவனுடைய ஜனத்தை. பொதுவாக யாக்கோபு என்று சொன்னால் ரட்சிக்கப்படாதவர், மறுபிறப்பின் அனுபவம் இல்லாத கிறிஸ்தவர்களுக்கு அந்த பெயரை சொல்லலாம், யாக்கோபு. சமாரியர் என்று சொன்னால் உலகத்தோடு உலகமாக கலந்தவர். அவர்களை யூதையனம் இஸ்ரவேல் என்றே சொல்ல முடியாது. பிற யூதர்களுக்கு ஏறத்தால் அவர்கள் தீட்டானவர். இதை கிறிஸ்தவர்களே அப்படி உண்டு, உலகத்தோடு உலகம், பெயர் கிறிஸ்தவ பெயர் இருக்கும். அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸில் கிறிஸ்டியன் என்று இருக்கும். ஒரு சபையில் மெம்பராக கூட இருப்பாங்க, ஆனால் உலகத்தோடு உலகமாக கலந்திருப்பார். சமாரியர்கள், இஸ்ரவேலர் என்றால் ரட்சிக்கப்பட்டிருப்பார், ஆனால் அவர்கள் வேத பிரமாணத்தின்படி தொழமாட்டார். தங்களுக்குன்னு சொல்லி ஒரு வழிபாட்டு முறையை உண்டாக்கி கொள்வார். பெயர் கிறிஸ்தவர், அவங்கள சொல்ல அங்கேயும் நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்க தேவ பிரமாணத்தின்படி தொழுகை செய்யாமல் அவங்க ஒரு முறைமையின்படி, அவங்க ஒரு பேப்டிசம் வச்சுக்குவாங்க, ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்குவாங்க, அவங்க தொழுகை முறை வேத பிரமாணத்தின்படி இருக்காது, ஆகம விதிகளின்படி இருக்காது, அவங்க பாரம்பரியத்தின்படி இருக்கும். யூதா என்று சொல்லுகிற நல்லா துதிக்கிறவர்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு பேர் சொல்லலாம், எருசலேம், சியோன். அந்த எருசலேமுக்கும் சியோனுக்கு, எருசலேம் குமாரர், சியோன் குமாரர்கள், குமாரத்தி, அவங்க ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் உண்டு. அதில் சியோன் நல்ல ஒரு உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டுகிறது. பல முறை சொல்லியிருக்கிறேன், விளக்கத்துக்காக சொன்னேன். அப்படிப்பட்ட சியோனில துயரப்படுகள் உண்டு, சியோனிலையும் துயரப்படுகள் உண்டு. பிரியமானவர்களே, அந்த சியோன் நல்ல ஆவிக்குரியவங்க, நம்ம எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலையும் சில வேளைகளில் சோர்வுகள் வரும், நம்ம எதிர்பார்த்துருக்கிற நன்மைகள் கிடைக்காது. நம்முடைய அருமையான பிள்ளைகள் நம்ம விரும்புகிற பாதையில் அவங்க வளர மாட்டாங்க. நாமும் நம்முடைய தவறோ பிள்ளையோ சில சூழ்நிலைகளை மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். நம்ம எதிர்பார்த்துருக்கிற நன்மை நமக்கு கிடைக்காது, சோர்ந்து போயிடும். பிரியமாலே, கடந்த வாரம் ஆசாப்புடைய சங்கீதம் 77 நம்ம தியானித்தோம். மிக அருமையான ஒரு சங்கீதம்.
அவனுக்கு ஒரு இக்கட்டான காலம். அங்கே ஆபத்து நாள் என்று இருக்குது, ஆபத்து நாளில் டே ஆஃப் ட்ரபுள், ஒரு கலக்கமான நேரம். ஜெபிக்கிறான், இரவெல்லாம் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, இரவெல்லாம் கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்குது, தூக்கம் வரமாட்டேங்குது, பேச்சு வரமாட்டேங்குது. பிரியமானவர்களே, ஜெபிக்கும்போது அவனுக்கு ஆறுதல் கிடைக்கல. கர்த்தர் உதவி செய்ய மறந்துட்டாரா? இனி ஒருபோது இறக்கம் செய்ய மாட்டாரா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? கர்த்தர் நம்மை மறந்தாரோ? யாருக்கு இந்த கலக்கம்? சாதாரண சமாரியனுக்கு வராது, அவனா கடவுளே தேட மாட்டானே. கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கலக்கம், வேதனை வருகிறது. சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார். ஆஹூராசனமாரதிர், ஆண்டவர் என்னை மறந்துட்டார். நீ சொல்லியிருக்கீங்களா? எவ்வளோ ஜெபிச்சு பார்த்தாச்சு, ஆண்டவர் என்னை மறந்துட்டார். இதுக்கு மேலே எப்படி ஜெபிக்கன்னு தெரியல. சியோன் என்ன சொல்லுது? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய ஜனத்துக்கு, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாக இருப்பார். அப்போ என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? சியோன் இப்போது சிறைப்பட்டிருக்கிறது. 15 வசனம் வாசியுங்கள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? இப்போ அவர் கேட்குற, ஏன் மாதிரி இப்படி யோசிக்கிற, மறந்துட்டேன், ஆண்டு எனக்கு உதவி செய்ய மறந்துட்டார், ஏன் அப்படி சொல்கிற? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு, எல்லாருக்கும் இறக்க செய்வாளாக இருக்கும், 10 அவ சுமந்து, அந்த வேர்டு எனக்கு ரொம்ப அழமாக பிடிக்குது. அங்கே அவர் சொல்கிறாரு, கர்ப்பத்தின் கனிக்கு, தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு 10 சுமந்து, தன்னுடைய ரத்தத்தின் ரத்தம், தான் சாப்பிட்ற ஆகாரமெல்லாம் அந்த பிள்ளைக்கு ஆகாரம். அந்த 10 எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்து. பிரியமானவர்களே, நைட் அண்ட் டே ஒரு 2 கையில் வச்சுக்கிட்டு, அந்த 2 கீழே வைக்காமல் தூக்கிக்கிட்டே நடங்க அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு 2 வெயிட்டை கையில் வச்சுக்கிட்டு, நைட் ஆனாலும் டே ஆனாலும் கீழே இறக்கி வைக்காமல் அதை கையிலையே வச்சுக்கிட்டுருங்க, அது வேதனை அப்படின்னு தெரியும். அவ்வளவு பாடுபட்டு அந்த பிள்ளையை பெற்றெடுத்த அந்த தாய் அந்த பிள்ளையை மறந்துடுவாளா? இதனுடைய பொருள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து வெளிப்பட்ட நாளில் நமக்கு ரகசியம் தெரியல. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு தேவனுக்கு ஏதோ ஒரு பிரயாசம் இருந்திருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே விடுவிக்கிறார். பல அற்புதங்களை செய்ய வேண்டியது இருந்தது. பிரியமான பல அடையாளங்கள், அப்புறம் வனாந்திரத்தில் அவங்கள போஷிக்கிறார். 40-42 அவங்களுக்கு அப்பம் குறைவுபடலை, தண்ணீர் குறைவுபடலை, நடத்திட்டு வர்றார். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பம், அவங்களோடையே கூட இருக்கிறார். கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார், யோர்தானில் வழியை உண்டாக்கினார், எரியோக்கோட்டை விளப்பண்ணினார். 10 சுமந்தனே,
31 ராஜாக்கள் 7 ஜாதிகள் அவங்களெல்லாம் தோற்கடித்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேனே, இவ்வளோ இவ்வளோ காரியங்களை செய்த நான் உங்களை மறந்துடுவேனா? கற்பத்தின் கனி, ஒரு யவன ஜனம் பிறந்தது போல பிறந்தீங்களே, இவ்வளவு தூரம் செய்து உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த கற்பத்தின் கனிங்கிற ஒரு வாடி யோசித்து பாருங்க, அந்த தாய் எவ்வளோ பாடுபட்டிருப்பா. ஒரே நாளில் நடந்ததாது, ஏறத்தாழ 300 நாட்கள் அல்லவா? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமப்பது போல் உங்களை சுமந்துட்டு வந்த மறக்கிறதுக்கா? தேவன் உங்களை மறக்க மாட்டார் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. உங்களை ரட்சித்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், பாவத்திலும் சாபத்திலிருந்து உங்களை விடுவித்தவர். தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமப்பது போல் நீங்கள் நடந்து வந்த எல்லா பாதைகளிலும் உங்களை தூக்கி சுமந்தவர் மறந்துடுவாரா? மறக்கவே மாட்டார். அதான் சொல்கிறார் பாருங்க, அழகாக ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி அவர்கள் மறந்தாலும் சில கொடிய தாய்மார் பிள்ளைகளையே கொல்லுகிற தாய்மார்கள், பிள்ளைகளை விட்டு ஓடி போகிற தாய்மார்கள் கூட இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் உன்னை மறப்பதில்லை. ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ. Will not I forget you? நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இன்றைக்கு ஆணித்தரமாக நம்மிடத்தில் சொல்லுகிற, உங்களிடத்தில் சொல்லுகிற, அவங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறப்பதில்லை. ஏன் அவர் நம்மை மறப்பதில்லை? ஏன் 16 வசனம் வாசிங்க. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இப்போ இந்த தமிழில் சொல்லுவாங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு. ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஆப்பிள் மறந்து போயிடுங்க, ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் வச்சு ஐயோ மறந்துட்டோன்னு சொல்லுவோம். ஒரு குழம்பு வச்சுருப்போம் மறந்துருப்போம், இல்லைங்க பெட்டிக்குள்ளே போட்டிருக்கோம் மறந்துட்டு. பேங்க்கில் போட்டிருக்கோம், பேங்க்கில் ஒருவேளை சேஃப்டி லாக்கரில் வச்சுருக்கிறத மறந்துடுவீங்க. உள்ளங்கையில் வச்சுருக்கிற ஒரு நெல்லிக்காய் மறக்க முடியுமா? சேஃப்டி லாக்கரில் என்ன வச்சோன்னு கூட மறந்துட்டேன்னு வச்சுக்கலாங்க. அந்த ஜுவல்ஸை வச்சா மறந்துட்டேன்னு சொல்லலாம், ஃப்ரிட்ஜில் வச்சா மறந்துட்டேன்னு சொல்லலாம். என் தேவன் சொல்லுகிறான், நான் உன்னை எங்கே வைத்திருக்கிறேன்? என்னுடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிற, பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் எப்படி மறப்பேன் உன்னை? நீ என்னால் மறக்கப்பட்டு போவது இல்லை. ஏன் மறக்கப்பட்டு போவதில்லை? அவர் சொல்லுகிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வைத்திருக்கிறேன், வரைந்திருக்கிறேன். அது வரைந்திருக்கிறேன் என்று கூட இல்லை, மூல மொழியில் ரொம்ப அழகாக இருக்குது. என்கிரே பண்ணியிருக்கிறேன், செதுக்கி வைத்திருக்கிறேன், செதுக்கி வைத்திருக்கிறேன். கையில் ஒரு நெல்லிக்காய் வச்சுருந்தா கூட கீழே விழுந்துடும், ஆனால் கையில் வரைந்து வைத்தால், செதுக்கி வைத்தால், என்கிரேவ் பண்ணியிருக்கிற, செதுக்கி வைத்திருக்கிற. அந்த காயங்கள் தான் நம்ம சிலுவையில் பார்க்குறோம். நமக்காக தானே அவ்வளோ கஷ்டப்பட்டார், உங்களுக்காக எனக்காக தானே அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஏன் கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை மறந்தார்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்களை மறக்கலை, கர்த்தர் உங்களை மறக்கவும் மாட்டார்.
என்ன சொல்றாரு, இதோ என் உள்ளங்க பாரு, இத பாருமா, மகளை பாரு, மகனை பாருப்பா, இந்த பாரு, என் உள்ளங்கைகளில் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. சரி, நான் செய்வேன், கொஞ்சம் போகிறேன். நம்ம திருந்த வேண்டிய காரியங்கள் நம்ம திருந்தணும். நம்ம கர்த்தரோடு கூட ஒப்புரவாகணும். நம்ம பாபிலோனை வாஞ்சித்தோம், பாபிலோனின் ஆறுகளை வாஞ்சித்தோம். சரி, பாபிலோனுக்கே போ அப்படின்னு அனுப்பிட்டார். நீ ஏன்னா ஆசைப்பட்ட அந்த பாபிலோனின் ஆறுகள், அந்த பழக்க வழக்கங்கள், அந்த இது காரியங்கள்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கே. ஐயோ, இந்த பைபிள் போர் அடிக்குது, இல்லை இந்த உபதேசம் போர் அடிக்குது, அங்கெல்லாம் நல்லா இருக்கு. நீ ஆசைப்பட்டல போ, விட்டுட்டார். இது ஐயோ ஆண்டவர் விட்டுட்டாரே விட்டுட்டாரேன்னா, அதனாலும் ஆண்டவர் இறக்கம் செய்வார். நம்ம மனம் திரும்பும்போது கர்த்தர் நமக்காக தெரிந்து கொண்ட ஒரு நிலைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, சியோனை நினைத்து நம்ம புலம்பும்போது, எருசலேமுக்கு நேராக நம்முடைய பார்வை திரும்பும்போது, அந்த சத்தியத்துக்கு நேராக, அந்த வசனத்துக்கு நேராக நம்ம திரும்பும்போது, ஏற்ற வேளையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஏசாயிலன் இடத்துல வாசிக்கிறோம், நமக்காக தமக்காக காத்திருக்கிறவர்களுக்காக அவர் காத்திருக்கிறார். எப்படா நம்ம அவர் பக்கமாக திரும்புவோம்னு சொல்லி அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்காக, அந்த பாயிண்ட் வருவதற்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கார். அவ்வளவு பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் அவர் நமக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒன்று காரியங்களை நேரம் வாய்ப்பது போல பார்ப்போம். முதலாவதாக தொடர்ந்து 17 வசனம் வாசியுங்கள். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். இப்போ அந்த ஆண்டவர் மறந்துட்டார்னா சியோன் என்ன நினைக்குது? சியோன்கிறத அந்த லேண்டுன்னு வச்சுக்கோங்க, அதை பெர்சானிஃபை பண்ணி, அது வெறுமையும் பாலுமாக கிடக்குது. சியோன் குமாரர் குமாரத்திகளெல்லாம் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. இப்போ சியோனுடைய வாஞ்சி, அந்த லேண்டுடைய வாஞ்சி, அந்த எப்படா என் பிள்ளைங்க திரும்பி வருவாங்க, திரும்பி வருவாங்க. நம்ம இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக அநேகருடைய வேதனை இந்த நாட்களில் பிள்ளைகளை பற்றி, குறிப்பாக இந்த பேண்டமிக்கு பிறகு பிள்ளைகளுடைய மனநிலை, ஆசிரியர்களும் புலம்புகிறார், பெற்றோரும் புலம்புகிறார். பிள்ளைகளுடைய மனநிலை மிக பயங்கரமாக மாறி இருக்கிறது. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இல்லை. பிள்ளைகளை கண்டிக்க ஆசிரியர்கள் பயப்படுகிறார்கள். எக்கேடாவது கட்டு போகட்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். எல்லாரும் எல்லா நேர்கள் ஒன்றும் பண்ண முடியல. அதான் அன்றைக்கு ஒரு வேடிக்கையான ஒரு சொற்றொடரை பார்த்தேன். ஐயோ, டீச்சர் அடிப்பாரோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வருவாங்களாம். இன்றைக்கி பிள்ளைகள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடிச்சிருவாங்களோன்னு பயந்துக்கிட்டே டீச்சர்ஸ் ஸ்கூலுக்கு போகிறாங்களாம். என்ன சொன்னால் என்ன சொல்லுவான்னா, சார் உட்கார் சார், என்ன பதில் பேசுவான் தெரியலையே. பிள்ளைகளை பற்றிய பாரம் இன்றைக்கு அதிகமாக பெற்றோர்களுக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் மாத்திரமல்ல, நம்ம அநேகர் அப்படி வளர்ந்துருப்போம். எங்கள் பெற்றோரை எதிர்த்து நாங்கள் ஒன்றுமே பேச முடியாது, பேசியிருக்க மாட்டோம். எதிர்த்து பேசியிருக்க மாட்டோம். இன்றைக்கு பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தையே, மம்மி பி குவாய்ட், டேடி உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும், நான் வளர்ந்துட்டேன், என் சாய்ஸ், எல்லாத்துலேயும் அவங்க சாய்ஸ், இதான் சரி அப்படின்னு அப்பா சொல்ல முடியாது, இதான் சரின்னு அம்மா சொல்ல முடியலை. இஞ்சி கேட்டால் நாங்கள் வெளியே போகிறோம்,
பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை மறக்கலை. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். 19 வசனம். அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாழிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாம் உன் பக்கமாக திரும்பி வருவார்கள். 20 வசனம். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். 22 வசனம். இதோ ஜாதிகளுக்கு நேராக, 22 ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடும் கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள். உன் குமாரத்திகள் தோளின் மேல் ஏறி எடுத்து கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்துக்கு வருவாங்க, நம்முடைய பிள்ளைகள் சியோனுக்கு வருவாங்க, கர்த்தர் எப்படியாவது கொண்டு வருவார். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் இப்படி விலகி போவதற்கு நாமே கூட காரணமாக இருந்திருக்கலாம். நாம் கர்த்தரோடு கூட ஒப்புரவாகும்போது, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். குறிப்புகளை மாத்திரம் சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது நமக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு பெரிய ஆறுதல், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அதை விட பெரிய ஆறுதல் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இன்னும் ஒரு மூப்பு வரும்போது நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அதை காண நம்முடைய கண்கள் ஏங்குது. நம்முடைய கற்பத்தின் கனிகள், நம்முடைய பிள்ளைகள் சீரழிவதை, வேதனைப்படுவதை, நம்மை விட்டு விலகி போவதை நம்ம யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ முதலாவது கர்த்தரவனை மறப்பதில்லை. இன்றைக்கு காலையில் உங்களை முகமுகமாக இந்த செய்தியை கொண்டு வருவதற்கு நான் வந்த பாதை எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, எசேக்கியேல் எவ்வளோ பாடுபடுத்தி தீர்க்கதரிசனம் சொல்ல வச்சார். அது பெரிய பாடம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, ரெண்டாவதாக வாசியங்கள் 17 வசனம். திரும்ப, உன் குமாரர் தீவிரித்து 17 உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். 19 வசனம். அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாழிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும், உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். உன்னை விழுங்கினவர்கள், பிரியமானவர்களே, உன்னை நிர்மூலம் பண்ணினவர்கள், உன்னை பாழாக்கினவர்கள், மூன்று சொல் இருக்கு. எல்லாத்தையும் விளக்கி சொல்லணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் காலையில் அதுக்கு நேரம் போதாது. நிர்மூலம், ஒன்றுமில்லாமல் ஆக்கினவங்க, உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை பாழாக்கின ஒரு ஆவி, உங்களை அப்படியே முழுசாக விழுங்கினவங்க. அவ்வளோ தூரம் பாபிலோன் அப்படியே விழுங்கிடுச்சு, பிள்ளைகளை உலக சிநேகம் அப்படியே விழுங்கிடுச்சு. அவங்க கடவுளை ஆராதிக்கிறதும் உலக பிரகாரமாக தான், உலகத்தை டான்ஸில் தான் ஆராதிக்க முடியுது, உலகத்து டியூனில் தான் பாட முடியுது, உலகத்து டியூனில் தான் உலகத்தரை போல் தான் ட்ரெஸ் பண்ண முடியுது. என்ன கடவுளை ஆராதிக்கூட உலகத்து ஃபேஷனில் தான் அவங்களால முடியுது, அவங்களால பரிசுத்த ஃபேஷனுக்கு வர முடியல. விழுங்கிடுச்சு அவங்கள, உலகம் விழுங்கிடுச்சு. அவங்க முன்னால் நின்று டான்ஸ் ஆடினாலும் சரி, பாட்டு பண்ணாலும் சரி, கிட்டார் வாசித்தாலும் சரி, எப்படி ஒரு பாப்பில், ஒரு டிஸ்கோத்தில், ஒரு ராக்கில் எப்படி செய்வாங்களோ அப்படி தான் செய்ய முடியுது. ஒரு டியூன் போட்டாங்கன்னா அப்படி தான் டியூன் போட முடியுது. ஏன் உலகம் அவங்களை விழுங்கிடுச்சு, நிர்மூலமாயிட்டாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாகி போயிட்டு. பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கு என்ன இந்த கேடுகட்ட உபதேசம், ஜபமே அவிசுவாசத்தின் அடையாளமா? அவர் எல்லாம் கொடுத்துட்டாரு, நீ உட்காந்து அழுது அழுது ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற, டேக் இட், என்ஜாய்,
எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக கர்த்தர் கொடுத்துருக்க, பைபிள் இருக்குல்ல. இதான் வேதத்தை புரட்டுவது. எல்லாவற்றையும் நம்ம என்ஜாய் பண்ணுறக்க தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. என்ஜாய். கூட்டம் கொட்டும், தேளும் கொட்டும், கூட்டமும் கொட்டும், தேளும் கொட்டும். பயங்கரம் பெரியமானவர். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை நிர்மூலமாக்கினவைகளை, நம்முடைய குடும்பத்தை அவர் நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம கெடுத்தது, நம்ம பாழாக்கின காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்குவேன் என்று சொல்லுகிறார். வாசித்து கடந்து போவோம். 21 வாசிங்க. அப்பொழுது நீ, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகள் அற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே. இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். மூன்றாவதாக, கர்த்தர் அதிசயத்தை செய்யும்போது நம்ம பிரமித்து போவோம். நம்ம பிரமித்து போவோம். இன்றைக்கி என் பிள்ளைங்க என்ன, நான் தனியாக தானே இருந்த சீகன் வந்து அப்படி வனாந்திரமாக தானே கிடந்துச்சு, திடீர்னு எப்படி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, திடீர்னு எப்படி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, எப்படின்னு வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க, எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு தெரியலையே, எப்படி எப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு, புரிந்து பண்ணவங்க எப்படி ஒன்றா சேர்ந்துட்டாங்க, என்ன நடந்துச்சு இடையில, புரியலையே, ஏதோ நடந்துச்சே, இவ்வளோ பெரிய மாற்றம் என் பையனுக்கு எப்படி வந்துச்சு, என் பொண்ணுக்கு எப்படி வந்துச்சு, என் குடும்பத்துக்கு எப்படி வந்துச்சு, திடீர்னு எப்படி எனக்கு இந்த செழிப்பெல்லாம் வந்தது, எப்படி என் வாழ்க்கையில் நான் ஏதோ வந்து கல்லையும் மண்ணையும் கும்பிட்டுட்டு இல்லை தெய்வம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு ஏதோ பேருக்கு கோயிலுக்கு போனால் வந்தோன்ட்டு இருந்தேன், எப்படி நான் இப்போ நல்லா மாறினேன், எப்படி நான் தேவனை தேட ஆரம்பித்தேன், எப்படி எனக்கு இந்த வேத வாசிப்பு இவ்வளோ இன்பமாக இருக்குது, எப்படி கோயில் கோயில் ஆராதனை ஆராதனை எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு வந்தையாக இருக்குது, எப்படி எனக்கு இந்த மாற்றம் வந்துச்சுன்னு தெரியலையே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது இந்த ஆசி, அது குறிப்பாக அவிக்குரிய பிரகாரமாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர் வறுமையான பேச ஜானிச்சு நேற்றெல்லாம் அதை தியானித்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, இரவிலே ஒரு 2-3 மணி நேரம் ஒரு சீரியலை பார்த்தேன். ஆனால் அருமையான பேச்சு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நம்ம தகுதியா என்று நினைக்க தோணும். பிரமித்து போவோம். யார் இப்படிலாம் செஞ்சு இந்த பிள்ளையை கொண்டு என்ற விட்டா, இப்படிலாம் நல்ல பிள்ளையா, எனக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம பிரமித்து போவோமா. சரி, வாசிப்போம். பிரியமானவர்கள், 24 பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? முடியுமே. அவன் பயங்கரமான பெரிய ஆள், அவன் கையிலிருந்து பறிக்க கூடுமா, நடக்குமா இது? என் பிள்ளை அங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்கான், என் பொண்ணு அதில் போய் மாட்டிக்கிட்டான், ஏதோ வெளியே வர முடியாது. மன்மதெல்லாம் அம்பு எழுதியிருக்கான், கிப்பீடு. அந்த கிப்பீடுங்கிறதுல தான் நான் ஸ்டுப்பீடுங்கிற வேடையை வந்துச்சோன்னு நினைப்பேன். கிப்பீட்டை மாட்டிக்கிட்டால விடுவிக்க முடியுமா? இவ்வளோ பயங்கரமான கடன், இதிலிருந்து வெளியே வர முடியுமா? பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க முடியுமா? அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான், பெரிய பயங்கரமான ஆள், நம்ம திரும்ப பிடுங்க முடியுமா? அல்லது நீதியாய் சிறைப்பட்டவர்கள் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? அவங்க சிறைப்பட்டு போனது நீதி, சரியா? சரிதான். நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனானால், பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தத்தால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். எப்படி ஆகிலும் பிரியமானவர்களே, முடியாததும் சாத்தியமாகும், பயப்படாதீங்க. முடியவே முடியாது என்று சொல்லுகிற காரியங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சாத்தியமாகும்.
நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பிரியமானவர்களே விடுதலையாக்கி கொண்டு வருவார். உன்னோடு வழக்காடினுள்ள வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்வேன். கடைசியாக 26 வசனம் வாசியுங்கள். எல்லா வசனத்தையும் வீட்டில் போய் வாசித்து தியானியுங்கள். அந்த 49 அதிகாரம் முழுவதும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 26 வாசியுங்கள். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறிகொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறிகொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 6 கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது வெளியரங்கமாக இருக்கும். இன்னைக்கு உன் கர்த்தர் எங்க நீ ஆண்டவரை நம்பி உனக்கு என்ன பிரயோஜனம்? சும்மா கோயில் கோயில்னு போனிய, உனக்கு என்ன கிடைச்சது? எப்படி உலகத்தை வெறுத்துட்டேன், இதை வெறுத்துட்டேன் அப்படிலாம் சொல்லிய இன்றைக்கி என்ன ஆச்சுது? உன் தேவன் எங்கே? அப்படிலாம் சிலர் பேசியிருப்பாங்க. உடைந்து போன ஒரு பானையை போல் என் குடும்ப வாழ்க்கை போயிடுச்சே என்று ஏங்கி இருப்பேன். சுக்கு நூறாக உடஞ்சிடுச்சு சிவன் சொல்லுது. அந்த பானை மண்பானை சுக்கு நூறாக உடஞ்சிருக்கு. அதில் ஒரு துண்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதில் தண்ணி மொண்டு ஒரு கப்பு மாதிரி தண்ணி மொண்டு குடிக்கலாம். தண்ணி மொண்டு குடிக்கிறதுக்கு கூட ஒரு ஓடு ஆகப்படலை, அவ்வளோ உடஞ்சி போயிடுச்சு. இதை 4-5 துண்டாக உடஞ்சிருச்சு அந்த மண்பானன்னு சொன்னால் அதில் ஒரு துண்டை ஒரு கப்பு மாதிரி எடுத்து கொஞ்சம் தண்ணி மொண்டு குடிக்கலாம். தண்ணி மொண்டு குடிக்கக்கூட முடியாத அளவுக்கு அந்த பானை சுக்கு நூறாக உடஞ்சி போச்சுது. பிரியமானவர்களே, கேட்குறாங்க உங்கள் கர்த்தர் எங்கே? உங்கள் ஆஃபீஸில் கேட்குறாங்க என்ன நீ ஜபம் ஜபம் பண்ணிய, என்ன கிடைச்சது? இன்றைக்கு கர்த்தர்வங்களை முகமுகமாய் பார்த்து சொல்லுகிறார். எல்லார் கண்களுக்கு முன்பாக மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உன் கூட இருக்கிறார். மகளே, நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையாகவே உன் கூட தான் இருக்கார் என்று சொல்லுவார்கள். நம்ம எல்லோரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த 15-16 வசனங்களை அப்படியே தியானியுங்க. சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது. நான் உன்னை மறப்பதில்லை. எல்லோரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. குடும்பனால் இருக்கிற இடங்கள் எளிமை நெல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட பேசி இருக்கிறார்? ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இன்றைக்கு என்னோடு கூட பேசினீர் ஆண்டவரே. நல்லா வாய்த்திருந்த ஆண்டவரே, நான் உம்மால் மறக்கப்படுவதில்லை. நீங்கள் என்னை மறக்க மாட்டீர் ஆண்டவரே. நீர் என்னை மறக்க மாட்டீர் ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஆண்டவர் உம்மால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. என்னை நிர்மூலமாக்கினவர், எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கின காரியங்கள், எங்களை விழுங்கி போட்டவர்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லார் கையிலிருந்து எங்களை விடுவிப்பிறையா. அந்த தீய சக்திகள் ஓடி போகும் ஆண்டவரே. ஊர பானமாற பாஷனமாற பா கத்தரனோடு கூட பேசினா என்று உணர்வுகள் விடுதலையோடு கூட கத்தரை ஸ்தோத்திரிங்க, கத்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்க அதிசயங்களை கத்தர் நடப்பிப்பா. இது எப்படி ஆயிட்டு, எப்படி ஆச்சு, என் குடும்பத்தில் இப்படி நடக்குதா, எப்படி இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சு, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரமே இல்லையே, எப்படி இதெல்லாம் நடக்குது என்று நீங்கள் பிரமிக்கத்தக்க விதமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ப்ரைஸ் யூ லார்ட், ப்ரைஸ் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. முடியாததும் அவருடைய கரத்திலே சாத்தியமாகும். பலவான் கையிலிருந்து கொள்ளை பொருளை பிடுங்க முடியாது. சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை பிடுங்க முடியாது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். நியாயமாய் சிறைப்பட்டவர்களையும் விடுவிப்பார். எவ்வளவு நீ சிறைப்பட்டது நியாயமாக இருக்கலாம், கர்த்தர் விடுவிப்பார். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பது வெளியரங்கமாகும். மற்ற வாய்கள் சொல்லும், உண்மையாகவே உன் தேவன் கூட இருக்கிறார்மா, நீ நம்புகிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று வாய்கள் சொல்லும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு நிமிடம்
நீங்க தனியே கத்தரை பார்த்து ஜெபிங்க, ஒரு சில பின்னாடிகள் ஜெபிங்க, குடும்ப நலக்கரங்களை உயர்த்தி கத்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு அனுப்பித்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. நான் நீர் என்னை ஒருபோது மறக்க மாட்டீர் ஆண்டவரே. என்னை பெற்ற தாய் என்னை மறந்தாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்கப்பா, நீங்கள் என்னை மறக்க மாட்டீங்க, நீங்கள் என்னை மறக்க மாட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன மறக்க மாட்டீங்க ஐயா. ஊராசனமாக பாத்தீரபா கர்த்தர் நம்ம மறக்க மாட்டார். நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை, நான் உன்னை மறப்பது இல்லை. ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ. உன்னை என் உள்ளங்கைகளில் செதுக்கி வைத்திருக்கிறேன். ஊரீஷனதீன மாறபா ஜனத்தை ஆசீர்வதிங்க ஐயா. ஆசீர்வதித்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாட்சிகளை உண்டு பண்ண ஆண்டவர் எங்கள் எல்லாருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் சமாதானம் பெரிதாக இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென்.